அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உங்களை ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம். எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 480 முதல் 492 வரை. மேலே உள்ள ராஜாவின் அறை திவ்ய சுபாவத்தை குறிப்பது போன்று கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் அதற்கான அழைப்பை அடையாளப்படுத்துகிறது. ஆகவே அதற்கு கீழாக உள்ள ராணியின் அறை பரிபூரண மனித சுபாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதற்கான வழி 1000 வருடத்தின் போது மனுக்குலம் பூரணமான சுபாவத்தை பெறுவதற்காக உலகம் நடக்க வேண்டிய ஜீவபாதையை விளக்குகிறது. ஆகவே இறுதியில் இந்த இரண்டு வழிகளும் அதன் இரண்டின் பலன்களும் திறக்கப்பட்டன. எல்லா சார்பிலும் மத்தியஸ்தர் வழங்கிய மீட்கும் பொருளின் வழி மூலமாக சாத்தியமாக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் ஒரு வெடி வெடித்ததினால் ஏற்பட்ட தோற்றத்தால் பிரமிட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கிணற்றில் வாகி திறந்து இரண்டு பாதைகளுக்கு செல்ல வழி உண்டாக்கிற்று. திவ்ய சுபாவத்திற்கான சபையின் அழைப்பையும் 1000 வருடத்தின் போது மனுக்குலம் பூரணம் அடைய செய்வதற்கான அழைப்பையும் இது அடையாளப்படுத்துகிறது. இப்படியாக இந்த மகா பிரமிட் வேதாகமத்திற்கு இசைவாக கூறுகிறதாவது, கிறிஸ்து ஜீவனையும் மனுக்குலத்திற்கு ஜீவன் மறுபடியும் அளிக்கப்பட்டது. ராணியின் அறையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அழியாமையையும், திவ்ய சுபாவம் ராஜாவின் அறையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. ராணியின் அறைக்கோ அல்லது கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்திற்கோ உள்ள ஒரே நுழைவு வாயில் கிணறுதான். முதலாவது ஏறுகின்ற பாதை உபயோகப்படுத்த முடியாமல் இருந்ததற்கு காரணம் கருங்கலினால் ஆன அடைப்பான் தான். இப்படியாக கல்லினாலான சாட்சி நியாயப்பிரமாணத்தினால் விழுந்து போன மனுக்குலத்தில் உள்ள யாரேனும் ஜீவனையோ அல்லது அழியாமையோ மனித வாழ்வையோ அல்லது திவ்ய சுபாவத்தையோ அடைய முடியாது என்று சாட்சி கூறுகின்றது. முதலாவது ஏறுகின்ற பாதை ஒரு வழியாக இருந்தாலும் ஒருவராலும் அதற்குள் இதுவரை நடக்க முடியவில்லை. ஆகவே நியாயப்பிரமாணம் ஜீவனுக்கு போகிற ஒரு வழியாக இருந்தது. ஆனால் மாம்ச பலவீனத்தினால் அது கொடுக்கிற ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கு அதில் ஒருவராலும் நடக்க இயலாமல் இருந்தது. ரோமர் 3:20. சிலுவை பலி மீட்கும் பொருள் என்பவைகள் இப்படியாக விசேஷமாக இந்த கல்லின் சாட்சியினால் குறிக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் திட்டத்தின் வேறு எந்த அம்சமும் காட்டப்படாத அளவுக்கு இவைகள் மிக முக்கியமாக காட்டப்பட்டுள்ளன. இயேசு கூறினார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பவுல் கூறினார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15:3. கிணறு மாத்திரமே ஜீவனுக்கும் அழியாமைக்கும் உள்ள ஒரே வழி என்று மகா பிரமிட் கூறுகிறது. கிறிஸ்துவின் பலிக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இது அடையாளமாக உள்ளது. ராணியின் அறைக்கு செல்லுகின்ற பாதை தாழ்வாக உள்ளது. ஆகவே பிரயாணிப்பவர் அதற்கேற்றபடி தன்னுடைய தலையை தாழ்த்த வேண்டும். நேர்மையானதை செய்வதென்பது தாழ்மையின் ஒரு செயலாகும். 1000 வருட காலத்தின் போது அப்படியேதான் இருக்கும். அதே வேளையில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கடுமையான நியதிகளுக்கு எல்லாரும் பணிவாக வேண்டும். அவர் இருப்பு கோளால் ஆளுகை செய்வார். வெளிப்படுத்தல் 2:27. அவர் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் முன்பாக நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். அவருடைய ஆட்சிக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். ஆகவே அவருடைய நாட்களில் தாழ்மையுள்ளவர்களும் நீதி உள்ளவர்களும் மாத்திரமே எழுத்து ஓங்குவார்கள். ஏசாயா 28:17. ரோமர் 14:11. சங்கீதம் 92:12-13. ராணியின் அறை இழந்தவைகளை திரும்ப பெறும் வேலை முடிவு பெறுவதை மற்றும் மனுக்குலம் பூரணம் அடைவதை அடையாளப்படுத்துகிறது. அதில் அதற்கு 7 பக்கங்கள் உண்டு. தரை 1 பக்கம், கூரையில் 2 பக்கங்கள்,
படத்தில் காட்டியபடி உள்ளது. அதற்கான பாதை ஏழு என்கிற பரிபூர்ணத்தை கூறுகிறது. ஏனெனில் அதன் தரைப்பகுதி அதன் நீளத்தில் ஏழில் ஒரு பங்கு குறைக்கப்பட்டுள்ளது. ஏழு என்கிற எண் பொதுவாக பரிபூரணத்தையும் முழுமையையும் அடையாளப்படுத்துவதாக இருக்கும் போது விசேஷமாக இந்த விஷயத்தில் அது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயிர வருட யுகம் பூமியின் சரித்திரத்தில் ஏழாவது ஆயிர வருடமாக உள்ளது. இதில்தான் ஜனமானது முன்வந்து கீழ்ப்படிந்து பூரணத்தை அடைய வேண்டும். பேராசிரியர் ஸ்மித், ராணியின் அறையின் தரை வினோதமாக இருக்கிறது. அதற்கு செல்லும் பாதையும் வினோதமாக உள்ளது. அது கடினமானதாக உள்ளதுடன் முற்று பெறாமல் உள்ளது. மற்ற பாதைகளில் இருந்து வித்தியாசமாக உள்ளது என்று குறிப்பிடுகிறார். மற்ற பாதைகள் மென்மையானதாகவும் மெருகூட்டப்பட்டதாகவும் இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். இதன் காரணம் பற்றி அவர் கூறுகிறார். அதன் தரைகள் மற்ற பாதைகளைப் போல வருட அங்குலம் என்று அளக்கப்படக்கூடியவை அல்ல. பிரமிட் இதன் மூலம் தரை சமமாக இல்லாதிருப்பதால் கால அளவு இங்கே குறிக்கப்படவில்லை என்று கூறுகிறது என்கிறார். ராணியின் அறைக்கு செல்லும் பாதையில் அல்லது அதன் தரையில் பிரமிட் அங்குல வருடம் என்பது கணக்கிடப்படாவிட்டாலும் இன்னொரு விஷயம் காட்டப்பட வேண்டும். பரிபூரண ஜீவனையும் பரிபூரண மனுக்குலத்தின் இயக்க சக்தியையும் திரும்ப பெறுதலுக்கான வழி என்பது காட்டப்பட வேண்டும். ராணியின் அறையில் இந்த மனுஷரின் சுபாவம் பரிபூரணம் பெறுவது காட்டப்பட்டது போன்று அதற்கான வழி ஏழாயிரம் வருட அனுபவத்திற்கும் ஒழுங்கு நெறிக்கும் அடையாளப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. மனுக்குலம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு முன்னர் மேற்கூறியவற்றிற்குள் கடந்து செல்ல வேண்டும். ராணியின் அறைக்கு செல்லும் பாதையில் முதல் ஏழில் ஆறு பங்கு மிகவும் தாழ்வாக இருந்த கடந்த ஆறாயிரம் வருடங்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை நடத்துவது எவ்வளவு கடினமானது, அதற்கு எவ்வளவு அதிக அளவு தாழ்மை தேவை என்பதையும் அப்படி நடக்க முயற்சித்த முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், மற்றவர்களும் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஆயிர வருட பாவம் மரணம் என்பவைகளின் ஆட்சியில் எவ்வளவு தாழ்மையுடன் நடக்க வேண்டியிருந்தது என்பதையும் விளக்குகிறது. அதற்கு மாறாக கடைசி ஏழில் ஒரு பங்கு வழி இப்பொழுதுதான் மனிதர்கள் மேல் உதயமாகி கொண்டிருக்கும் ஆயிர வருடத்தை காட்டுகிறது. அதன் உயரம் இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பது வருகிற ஆயிர வருட யுகத்தில் கிருபை சமாதானம் பூமியில் இருக்கும் போது மனிதர்கள் பரிபூரணத்திற்கு நேராக சௌகரியமாக அமைதியாக கடந்து செல்ல முடியும் என்பதை காட்டுகிறது. கடந்த ஆறாயிரம் வருடங்களில் யாராவது இந்த வழியாக நடந்துள்ளார்களா என்று கேட்கப்படுகிறதா? நாம் சொல்லுவோம், ஆம், விசுவாசத்தினால் சிலர் நடந்துள்ளார்கள். மனிதனின் சுபாவம் நீதிமானாக்கப்படுவதற்கு அதுதான் வழி. சுவிசேஷ சபையின் அழைப்புக்கு இது முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது. சுவிசேஷ யுக சபை நீதிக்குள்ளாக வழிநடத்தப்பட்டு புதிய திவ்ய சுபாவத்திற்குள் வந்துள்ளது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மேலும் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் வழியாக, கிணற்றின் வழியாக கிறிஸ்துவின் மீட்கும் பொருளின் பலியில் விசுவாசம் வைத்து நடந்தார்கள். இவைகள் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்திற்கு முன் நிழலான வழிகளினால் அடையாளப்படுத்தப்பட்டது. இது கல்லினாலான சாட்சி சுட்டிக்காட்டுவதற்கு முன்னால் உள்ளதாகும். ஏனெனில் தேவனுடைய நோக்கத்திலும் வெளிப்பாட்டிலும் உலகம் உண்டாவதற்கு முன்னரே கிறிஸ்து அடிக்கப்பட்ட பாவ நிவாரண பலியான ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ராணியின் அறைக்கு உள்ள இந்த வழி வேதாகமம் கூறுகிறபடி ஆயிர வருட யுகத்தின் போது ஜீவனுக்கும் பரிபூர்ண மனித சுபாவத்திற்கும் வழி இதுதான் என்று கூறுவதற்கு ஒத்து இருக்கிறது. பரிபூர்ணம் அடைவதற்கு தேவையான கால அளவு நபருக்கு நபர் வித்தியாசப்படும். இது புதிய உடன்படிக்கைக்கு அதன் நிபந்தனைகளுக்கு தன்னுடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் துரிதமாக அல்லது மெதுவாக ஒரு தனி நபர் தன்னுடைய இருதயத்தை கொடுப்பதை பொறுத்து இருக்கிறது. அது இனியும் மேல் நோக்கி உள்ள போராட்டமாக உள்ளும் புறமும் அல்லது கீழ் நோக்கி இறங்கும் எதிர்சக்திகளினால் உண்டான போராட்டமாக நியாயப்பிரமாணம் மற்றும் சுவிசேஷ யுக காலத்தில் இருந்தது போன்று இருக்காது.
ஆனால் இது எல்லா விதத்திலும் பிரயாணிப்பவரை ஆதரிப்பதாக இருப்பதோடு அவன் துரிதமாக முன்னேற இழந்தவைகளை திரும்பி பெறும் வாழ்க்கைக்கு அதன் உடன் வரும் ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழிநடத்தும். ராஜாவின் அறை அதனுடைய காற்றோட்டத்திற்கான குழாய்கள் இருப்பதன் மூலம் ஒரு நிரந்தர வாசஸ்தலத்தை அடையாளப்படுத்துவது போன்று இருக்கிறது. ராணியின் அறையும் மனிதனின் சுபாவம் பூரணம் என்கிற நிலையை அடையும் போது அது நித்திய நிலைக்குள்ளாக இருக்கும்படி ஆக்கப்படும். ஏனெனில் அங்கேயும் இதே போன்று காற்றுக்கான குழாய்கள் வைக்கப்பட்டு உள்ளன. ஒரு விதத்தில் அது நிரந்தரமான நிலைமைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று கூறலாம். இன்னொரு விதத்தில் அது நிரந்தரமான நிலைமையாக மாறிவிடலாம். எப்படி எனில் இந்த கருத்தை தான் கல்லினாலான சாட்சியும் வேதமும் வலியுறுத்துகின்றன. ராஜாவின் அறை அடையாளப்படுத்தும் நிலையை அடைந்தவர்கள் பற்றி வேதம் சொல்லுகிறதாவது அவர்கள் திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுகிறார்கள், அதனால் அழியா தன்மையை பெறுகிறார்கள், இதன் பிறகு அவர்கள் மறிக்க மாட்டார்கள். மேலும் வேதம் கூறுகிறதாவது இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெறுதல் என்கிற நிலையை அடைந்தவர்கள் ஆயிரம் வருட இறுதியில் விசுவாசத்தில் கடைசி பரீட்சை வரை நின்றவர்கள் அழியாமை என்கிற தன்மையை அவர்கள் பெறாவிட்டாலும் இது முக்கியமாக திவ்ய சுபாவத்தின் ஒரு பகுதியாக மாத்திரம் இருக்கிறது. ரட்சிப்பு எனும் திட்டத்தை வழங்கிய கட்டட நிபுணர் ஏற்கனவே ஒரு ஒழுங்கு செய்துள்ள ஏற்பாடுகளின்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தேவனோடு ஒருமனப்பட்டு நிலைத்திருந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் என்றால் அவர்கள் நித்திய காலமாக வாழ்வார்கள். மகா பிரமிட் இதே சத்தியங்களை தான் கூறுகிறது. ராஜாவின் அறைக்கு சிறந்த காற்றோட்ட குழாய்கள் இருந்தபோது ராணியின் அருகில் உள்ள காற்றோட்ட குழாய்கள் வினோதமாக மூடப்பட்டு இருந்தன. காற்றுக்கான குழாய்கள் பிரமிட்டின் வெளிப்புறத்திலிருந்து முற்று பெற்றதாக இருந்து ராணியின் அறையின் உள்பக்க சுவரில் ஏறத்தாழ 5 அங்குலம் வரை உள்ளே வந்து இருந்தது. ராணியின் அறையின் இருபக்கமும் உள்ள கற்கள் சொல்லப்பட்ட 5 அங்குல தடிமம் உள்ளதை தவிர மற்றபடி செதுக்கி எடுக்கப்பட்டு பிரமிட்டின் ஒவ்வொரு அம்சமும் காட்டுவது போன்று இதுவும் மகா பிரமிட்டின் கட்டிட வல்லுநரின் திட்டத்தை காட்டுவதாக உள்ளது. திரு வேமன் டிக்சன் ராணியின் அறையின் சுவர்களை ஆராயும் போது இதை கண்டுபிடித்தார். அவர் சுவரின் இடத்தில் வெற்றியிடம் இருக்க கண்டு அதன் மேற்பகுதியை உடைத்து அவர் ஒரு காற்றோட்ட குழாயை கண்டார். அதன் பின்னர் இதே முறையில் எதிர்பக்க சுவரில் இதே போன்று இருக்க கண்டார். இப்படியாக பிரமீர் வேதத்திற்கு இசைவாக இப்படியாக கூறுகிறது. தேவையான அளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணியின் அறையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பரிபூரண மனிதனின் நிலைக்கு அதன் ஒழுங்குகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படுகின்றவர்கள் வர முடியும் என்று கூறுகின்றது. இப்பொழுது அது பேச கேட்ட பின்னர் கல்லினாலான சாட்சி மற்றும் அதன் அத்தாட்சி குறித்து என்ன நினைப்போம்? இப்பொழுது ஆராய்ந்த சில விஷயங்களை பற்றி வேதாகமத்தில் எதுவும் கூறப்படாவிட்டாலும் கூட இப்படிப்பட்ட சாட்சி உண்மையிலேயே மனதை தொடுவதாக விசித்திரமானதாக இருக்கிறது. ஆனால் வேதாகமம் இதே சூழ்நிலைகளையும் காலங்களையும் தெளிவாக திட்டவட்டமாக அறிவித்த பின்னர் பிரமிட்டின் சாட்சி கேட்கப்பட்டது. அது அற்புத விதமாக எல்லாவற்றிலும் ஒத்து இருப்பதாக காணப்படுவது. இருந்தத்தனையாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மனதை தொடுவதாக இருக்கின்றது. இப்பொழுது உலக ஞானிகள் தேவனுடைய வார்த்தையை பண்டைய காலத்திற்கு உரியது, விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்று கூறுபவர்களுக்கு இந்த கல்லின் சாட்சி வேதத்தின் சாட்சிக்கு ஒத்து இருப்பது உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அது மனிதனின் வீழ்ச்சியை குறித்து பேசும் போது சாட்சி கொடுக்கும் போது உலக ஞானிகள் மனிதன் ஒருபோதும் பூரண மனிதனாக இருந்ததில்லை, ஒருபோதும் தேவனுடைய சாயலில் இருந்ததில்லை, ஆகவே அவன் அதிலிருந்து விழுந்ததில்லை என்று கூறும் போது கல்லினாலான சாட்சி குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. சுவிசேஷ யுகத்தின் பரம அழைப்புக்கு, திவ்ய சுபாவத்திற்கான அழைப்புக்கு, அல்லது மனிதன் நீதிமானாக்கப்படுதலுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மூலம் அல்லது பாதையின் மூலம் ஒருவரும் உட்பிரவேசிக்க முடியாது என்று சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கும் வேளையில் மோசேயின் பிரமாணம் மாத்திரமே ஜீவனுக்கு வழி என்று சிலர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டு இருக்கும் போது இதன் சாட்சி சந்தோஷப்படுத்துகிறது.
காணப்படாதவைகளாகிய தேவனுடையவைகள், தேவனுடைய திட்டங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ரோமர் 1:20. சிலர் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையை கேலி செய்வது போன்று இந்த கல்லின் சாட்சியையும் கேலி செய்யலாம். ஆனால் அவர்கள் கேலி பேச்சுக்கு நாங்கள் பதில் கூறுகிறோம். இவ்வளவு வினோதமான முறையிலும் சரியான முறையிலும் காணப்படுகிறவைகளுக்கு சரியான காரணம் கேட்டு அல்லது எதிர்காலத்தை குறித்து சாட்சி சொல்ல துணிந்து பார், உன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகின்றன என்று பார். எதிர்கால சம்பவங்களை பற்றி கூற உண்டப்படுதல் தேவையில்லை என எங்களுக்கு நிரூபித்து காட்டு. உலக ஞானத்திற்கு ஒரு உதாரணத்தை காட்டு. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முன்பு சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் தீர்த்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். ஏசாயா 41:21-23. மகா பிரமிட் நாத்திகரான விஞ்ஞானிகளை கூட ஆச்சரியப்பட வைப்பது அல்லாமல் அது அவர்களுடைய நவீனமானதாயும் வேதாகமத்திற்கு எதிரானதாகவும் இருக்கிற பரிணாமம் என்கிற கொள்கையையும் மறுக்கிறது. இந்த விஷயத்தில் டாக்டர் ஜோசப் சீஸ் அவர்கள் எழுதிய கல்லின் ஒரு அதிசயம் என்கிற அற்புதமான புத்தகத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை கீழே கொடுக்கிறோம். அவர் கூறுகிறார், புராதன காலத்து மனிதர்கள் ஒரு குரங்காகவோ அல்லது குகையில் வாழ்ந்தவனாகவோ இருந்திருந்தால் அந்த சரித்திரத்திற்கு முந்தைய நாட்களில் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டக்கூடியவர்கள் நம்முடைய முக்கியமான அறிஞர்கள் பல நூற்றாண்டுகள் கவனித்து பரீட்சை செய்த பின்னர் பரிபூரணம் இல்லாத ஒன்றையல்லவா அவர்கள் கண்டுபிடித்து இருப்பார்கள். இப்படிப்பட்ட மகா பிரமிட்டை மிகப்பெரிய பரிணாமத்தில் மிக அதிகமான பொருளில் மிக அதிகமான உயரம் உள்ளதாக அதன் கைவேலை பாட்டின் பூரணம் காணும்படியாக இன்றைக்கும் அதற்கு இணையாக பூமியில் வேறு எதுவும் இல்லாத அளவிற்கு கட்டியவர்கள் ஆயுதங்களை எப்படி செய்வது அல்லது எப்படி கையாள்வது என்பது கூட தெரியாமல் இயந்திரங்களையும் தேவையானவைகளையும் கூட எப்படி செய்திருப்பார்கள், எப்படி கையாண்டிருப்பார்கள். சுழற்சி, குறுக்களவு, அடர்த்தி, அச்சரேகை, துருவங்கள், நிலம் பங்கீடு, பூமியின் சீதோஷண நிலை, அதற்கும் வானசாஸ்திரத்திற்கும் உள்ள சம்பந்தம் ஆகியவற்றை எப்படி அவர்கள் அறிந்திருப்பார்கள். அல்லது வட்டத்தை எப்படி சதுரமாக்குவது, விகிதாசாரங்களை கணக்கிடுவது அல்லது முக்கிய முனைகளை தீர்மானிப்பது எப்படி என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் எப்படி சரித்திரத்தை யுகங்களை அந்த குறிப்பில் உண்மையானதாக இருக்கும்படி அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் கடைசி வரை நிறைவேறும் வரை வைத்திருந்திருப்பார்கள். அவர்கள் மோசேயின் ஒழுங்குகள் துவங்கும் காலம் எவ்வளவு காலத்திற்கு தொடரும், எப்படி அது சம்பவிக்கும் என்பதை எப்படி அறிந்திருப்பார்கள். கிறிஸ்தவம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படும், எப்படிப்பட்ட பெரிய சத்தியங்களால் அம்சங்களால் அது குறிக்கப்படும், மேலும் கிறிஸ்தவின் சபையின் குணாதிசயங்கள் என்ன, செயல்பாடுகள் முடிவு என்ன என்பதை எப்படி அவர்கள் அறிந்திருப்பார்கள். மகா சுழற்சி முறையை, அதன் கால அளவை, உண்மையான ஒரு வருடத்தின் நாட்களின் எண்ணிக்கை, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம், மிகப்பெரிய பிரமிட் கட்டப்பட்ட வேளையில் நட்சத்திரங்களின் சரியான இடம் ஆகியவைகளை எப்படி அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி ஒரு முறையான அளவுகள் நிறை என்பவைகளை அறிந்திருப்பார்கள். ஆகவே அவைகள் ஒவ்வொன்றும் எப்படி பொதுவான ஒரு மனிதனின் தேவைகளை சந்தித்து இருக்கும், மேலும் இயற்கையான எல்லா அம்சங்களோடும் அவைகள் ஒவ்வொன்றும் சரியாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதோடு மிக அழகாக எப்படி ஒத்து போயிருக்க கூடும். எல்லாவற்றையும் ஒரு கல் கட்டிடத்தில் எழுத்து மூலமாக அல்லது வாய் மூலமாக எதுவும் சொல்லப்படாமல்
எப்படி செய்திருக்க முடியும்? இருந்தாலும் காலங்களின் சீற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் இடையில் இன்றைக்கும் அவைகளை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடிந்திருப்பதே அதற்கு ஆதாரமாக உள்ளது. மனிதர்கள் பரிகாசம் செய்யலாம், ஆனால் இந்த மகா பிரமிட்டை பார்த்து சிரித்துவிட முடியாது. இல்லையென்றால் அதன் கோணங்களை, விகிதாசாரங்களை, அளவுகளை, இயற்கையின் குறிப்புகளை மிகவும் ஒத்து இருக்கத்தக்கதாக அதை உண்டாக்கியவர் ஒருத்தரை தள்ளி வைத்து விட முடியாது. இங்கே எல்லா முக்கியத்துவமான பேச்சினாலும் உறுதியாகவும் வெல்ல முடியாததாகவும் எந்த சக்தியாலும் நகைக்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த அற்புதமான சாட்சியின் குரல் நம்முடைய மனதிற்கு அந்த குறிப்பிட்ட நாளில் நம்முடைய ஆண்டவர் கூறியதை மிகவும் வலிமையாக கொண்டு வருகிறது. அவர் எருசலேமுக்குள் வெற்றி பவனி வந்த போது அவர் தன்னை நிஜமாகவே இஸ்ரேலுக்கு ராஜாவாக அவருடைய சீடர்களின் திரளான கூட்டத்தின் மத்தியில் தேவன் செய்த மகத்தான காரியங்களுக்காக அவரை போற்றி துதித்துக் கொண்டு இருக்கும் வேளையில் வெளிப்படுத்தினார். அவர்கள் கூறினார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அகற்றும் என்று கூறின போது அவர்களுக்கு பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 19:38-40. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. மதினையின் ராஜா ஏற்கனவே வந்து இருக்கும் போது அவரை அறிக்கை பண்ணுகிற பெரும்பாலான ஜீவிக்கிற சாட்சிகள் சத்தமிட்டு களி கூறுவதற்கு பதிலாக, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிப்பதற்கு பதிலாக ஊமையாக இருக்கிறார்கள். சிலர் ஆலயத்தில் இருந்து புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்கிற பயத்தினால் சிலர் அசிரத்தையாக இருப்பார்கள். சிலர் உலகத்தின் மதிமயக்கத்தினால் அவர் வந்திருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகா பிரமிப்பின் சாட்சியின் கற்கள் சத்தமாக கூப்பிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மகா பிரமிப்பின் கட்டிடத்தின் ஒவ்வொரு அங்கலமும் மிக அழகாக நம்முடைய தேவனின் ஞானத்தையும் வல்லமையையும் கிருபையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. வலுவான இந்த கல் கட்டிடத்தில் உள்ளடக்கி உள்ளவைகள் இயற்கையின் கொடுமையான சீற்றங்கள் அல்லது சத்ருவின் கொடுமையான கரத்தின் மத்தியில் தேவனுடைய பெரிய திட்டத்தின் விளக்கம் அளிக்கக்கூடிய வரைபடங்கள் 4000 வருடங்களாக நிலைத்து நிற்கிறது. குறிக்கப்பட்ட வேளையில் இதை பற்றி வெளிப்படுத்த இசைவான சாட்சியை கூற ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் யுகங்களாக மறைந்துள்ளன. எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு இருக்கும் சாட்சியானது எழுதப்பட்ட வார்த்தையை போன்று பழைய முறைமைகள் அழிவுக்கான குழியில் தள்ளப்படுவதை தவறு வராத முறையில் மிக துல்லியமாக சுட்டிக்காட்டுகிறது. அதே வேளையில் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ், அதாவது தேவனுடைய நித்திய கட்டிடத்தின் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறவருக்கு கீழ் மகிமையான புதியதாக சாதிக்கப்படும் கட்டிடத்தை சுட்டிக்காட்டுகிறது. அவருக்கு கீழ் நித்திய காலமாக இருக்கக்கூடிய தகுதியுள்ள அவருடைய மகிமையான குணாதிசயங்களுக்கு ஒத்ததாக கட்டப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆமேன். இத்துடன் 10வது அத்தியாயம் முடிவுற்றது. மேலும் 3வது தொகுதியான உம்முடைய ராஜ்யம் வருவதாக எனும் தொகுதியும் முடிவுற்றது. ஆமேன்.